ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுடலை. நம்ம பூமி எதுக்காக வட்ட வடிவத்தில் இருக்குது? ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வேற எந்த வடிவத்திலையும் இருக்கலாம், எதுக்காக வட்ட வடிவத்தில் மாத்திரம் இருக்குது? இதுக்கு என்ன காரணம்? அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பூமி மாதிரி மார்ஸ்னு ஒரு கிரகம் இருக்குதுல்ல, அந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்தால் மார்ஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க, மார்ஸ் தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க? ஏன் சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த மாதிரி வேற கிரகங்களை சொல்லலை? நம்ம பூமியை விட இந்த ஜூபிட்டர், சாட்டன் அப்படிங்கிற கிரகம்லாம் நம்ம பூமியோட ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. எதுக்காக நம்ம பூமி குட்டியாக இருக்குது, நம்ம பூமியோட ஜூபிட்டர் சாட்டன்லாம் பெருசாக இருக்குது? இந்த ப்ளூட்டோன் ஒரு கிரகம் இருந்துச்சு, இப்போ கூட நம்ம சோலார் குடும்பத்திலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அந்த ப்ளூட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட சின்னதாக இருக்குது. எதுக்காக அது குட்டியாக இருக்குது? கிரகங்களோட இந்த சைஸ் வேரி எதுக்காக ஏற்படுது? அதோட நம்ம பூமி வந்து ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போதும். எவ்வளோ தூரம் நம்ம பூமி வளர்ந்துக்கிட்டே போகுது, இதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டுக்காக நம்ம சேனலோட எப்போது இணைஞ்சிருங்க, அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த பூமி எப்படி வட்ட வடிவத்துக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த பூமியோட மையப்பகுதியில் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கலாம், புவியீர்ப்பு சக்தி. அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து 360 டிகிரியில் தனக்கு சுற்றி இருக்கிற ஆஸ்ட்ராய்டு, பாறைகள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பூமியில் கூட அந்த ஆஸ்ட்ராய்டில் வந்து தாக்குதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பாறைகள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே இருக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பூமியை சுற்றி சுற்றி அந்த பாறைகள்லாம் ஒன்று சேர்ந்து 360 டிகிரிக்கு இழுக்கும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள் வீலில் எடுத்துக்கலாம். சைக்கிள் வீலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில்வரில் ரவுண்ட் ஒன்று இருக்கும், அந்த ரவுண்டை சுற்றி ஸ்போக்ஸ் வீல் இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்போக்ஸ் வீல் வந்து நீங்கள் அந்த புவியீர்ப்பு சக்தியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட்லேருந்து புவியீர்ப்பு சக்தி இழுக்கும்போது மேலே ரவுண்டாக ரிம் இருக்குதுல்ல, அந்த ரிம் தான் பூமியோட சர்க்கிள் ஷேப்பை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அந்த பூமி வந்து வட்ட வடிவத்துக்கு வந்தது. அப்போ பூமி ஒரு சில இடத்துல புவியீர்ப்பு சக்தியாக டக்குன்னு இழந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பூமி நொறுங்கிடும். ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தா, அதே சைக்கிள் வச்சுக்கோங்க, சைக்கிள் மேலே ஒரு லோடு ஒரு ஆள் ஓட்டிகிட்டு இருக்கிறதா வச்சுக்கோங்க, அந்த ரிம்மில் வந்து ஒரு 10-15 ரிம் டப்பு டப்புன்னு உடஞ்சி விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சைக்கிள் ரிம் அப்படி நொறுங்கிறாது. அதே மாதிரி தான் நம்ம பூமியும் புவியீர்ப்பு சக்தியோட ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்சுதுன்னா, அதுவும் சடனாக குறைஞ்சதுன்னா பூமி நொறுங்கிடும். இது பூமி அழிவுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த புவியீர்ப்பு சக்தி பூமி வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் புவியீர்ப்பு சக்தி தான். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம், பூமி வந்து சதுர வடிவத்தில் இருக்குது, ஏன்னா வட்ட வடிவத்தில் இருந்தால் நம்மளாம் கீழே விழுந்துரும், சதுரமாக இருந்தால் தான் பிளைனாக இருக்கும், நம்மளால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தப்பு, வட்ட வடிவத்தில் இருக்குன்னு சொல்லும்போது அப்படி சொன்னவரை வந்து நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்லாம் சொல்லி விரட்டி அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பூமி வட்டமாக இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த பூமி வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அது சாலிட் ஸ்பியர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெர்ஃபெக்டான ஷேப் கிடையாது, ஏன்னா தன்னையும் சுற்றிட்டு சூரியனையும் சுற்றுது. சுற்றுறதுனால அந்த ஸ்பின்னிங் ஏற்படுறதுனால அது எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சில மேடு பள்ளங்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எர்த்து மாதிரியே சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த மாதிரி பல கிரகங்கள் இருந்தும் மார்ஸில் தான் மனிதர்கள் வாழ்கிற தகுதியாக இருக்கும் சொல்லி அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், மார்ஸில் அப்படி என்ன ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தோட ஒன் டே அப்படிங்கிறது வந்து 24 ஹவர்ஸ், அதே மாதிரி மார்ஸுக்கும் 24 ஹவர்ஸ் தான் வருது. இந்த ஒரு காரணம் தான் நம்ம பூமிக்கும் மார்ஸுக்கும் வந்து நிறையவே ஒத்து போகுது விஷயமா இருக்குது. அப்போ ஏன் சாட்டன், யுரேனஸ்ல நம்மளால வாழ முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாமே வேறு வேறு அவர்ஸில் வர ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிறதுல பெரிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் கிரகம் வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 9 மணி நேரம் 41 நிமிஷம் மட்டும் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்குது. அப்போ சாட்டன் வந்து ஜூபிட்டருக்கு அடுத்த பெரிய கிரகம் சாட்டன். இந்த சாட்டன்கிறது வந்து வெறும் 10 மணி நேரம் 53 நிமிஷம் மட்டும் தான் எடுத்துக்குது. இந்த காரணத்தால தான் நம்ம மார்ஸில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், மற்ற கிரகங்களில் ரிசர்ச் பண்ணல. ஒரு வேளை நம்ம சாட்டன் அப்புறம் ஜூபிட்டர்லாம் நம்ம உயிர் வாழ்ந்தோம்னா, நம்ம ஒரு நாள் தூங்கணும், ஒரு நாள் முழிச்சிருக்கணும், ஒரு நாள் தூங்கணும், ஒரு நாள் முழிச்சிருக்கணும், இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஆனால் மார்ஸ்லாம் அப்படி இல்லை. நம்ம இப்போ என்ன ஒரு லைஃபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ இதே மாதிரி நமக்கு 24 ஹவர்ஸில் ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ ப்ளூட்டோ குட்டியாக இருக்குது, எர்த்து வந்து ஒரு மிடில் ஷேப்பில் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தா ஜூபிட்டர் சாட்டன்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. எதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து ஒரு மீடியம் ஸ்பீடில் சுற்றுது, ப்ளூட்டோ வந்து நம்ம பூமியோட கம்மியான ஸ்பீடில் சுற்றுது, சாட்டன் ஜூபிட்டர்லாம் நம்ம பூமியோட அதிகமான ஸ்பீடில் சுற்றுது. அந்த ஸ்பீடை வச்சு தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். நம்ம பூமி மீடியம் ஷேப்பை இருக்கிறது, அது ஸ்லோவாக சுற்றுறதுனால, அது ஸ்லோவாக சுற்றும் போது அதை சுற்றி இருக்கிற அந்த தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸு அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே எடுத்து பூமி ஃபார்ம் ஆகும்போது ஒரு மீடியம் ஷேப்பில் உருவாச்சு, அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் சாட்டனும் ஜூபிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஸ்பீடாக சுற்றுறதுனால இன்னும் நிறைய பார்ட்டிகல்ஸை உள்ளே இழுத்து கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் நம்ம பூமி வந்து மீடியமாக இருக்குது, நம்ம பூமியோட அதிகமாகவே ஜூபிட்டர் சாட்டன்லாம் இருக்குது. ப்ளூட்டோ வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறதுனால தான் ப்ளூட்டோ வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. இப்போ இந்த ப்ளூட்டோக்கும் நம்ம பூமிக்கும் ஒரு டேக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு 24 ஹவர்ஸ், ப்ளூட்டோக்கு பார்த்தீங்கன்னா 6.4 டேஸ் தான் ஒன் டேவாக வருது. நம்ம பூமியில் 6.4 நாட்கள் நம்ம வாழ்கிறது, ப்ளூட்டோவில் ஒரு நாள் வாழ்றதுக்கு சமம், அந்த மாதிரி போகும். சரி, இந்த பூமி வந்து ஒவ்வொரு வருடமும் வளருது அப்படின்னு சொல்லியிருக்கோமே, அது எவ்வளோ தான் வளருது? கிலோமீட்டர் கணக்கில், மீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 0.1 mm அளவு தான் வளருது. 0.1 mm அப்படிங்கிறது நம்ம முடி இருக்குது தெரியுமா, அந்த முடியோட திக்னஸ் அளவு தான் இந்த பூமி வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த 0.1 mm வந்து நமக்கு வெரி டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதுவும் வருடத்துக்கு ஒரு தடவை 0.1 mm தான் வளருது, அதனால ஒரு பெரிய வித்தியாசமாகவும் நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.